நம்மையே வந்து நம்ம வந்து சகஜமாக எடுத்துக்கூடாது. நம்ம உடம்பையும் எடுத்துக்கூடாது, நம் உறவுகளையும் எடுத்துக்கூடாது, நம்மளுடைய சூழ்நிலைகளையும் எடுத்துக்கூடாது. ஒவ்வொரு தருணமும் பவர்ஃபுல்லான அபண்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டியோடு இருக்கப்படுகின்ற மெய்ப்பொருளுடைய தருணங்கள், பரம்பொருளுடைய தருணங்கள், அந்நியமாக இல்லை. ஐந்தறிவு மிருகங்கள், 1.5 வயது குழந்தை, அடியவர்கள், கிறுக்கன், பைத்தியக்காரன் கூட. பைத்தியக்காரன் உள்ள நினைப்புகளில் இருப்பான், ஆனால் தனியாக இருக்க மாட்டான், அகந்தையில் இருக்க மாட்டான். ஏதோ நினப்பு வந்துட்டுருக்கும், வாயை விட்டு வளரிகிட்டு கூட இருப்பான். ஆனால் ஒரு தனிமை, உணர்ச்சியினால் ஏற்பட்ட தனிமை, ஒரு அடர்ந்த கெட்டியான நான் பாவம் இழுத்து கொண்டு உணர்ச்சிகளிலும் எண்ணங்களிலும் புரட்டி புரட்டி போட்டு கொண்டிருப்பது, அதில் உடலாக நம்மை பாதித்து அந்த கதாபாத்திரம் அல்லல் படுவது, இப்படி வந்து என்ன அதுக்குள்ள வந்து நிறைய பூர்வ கர்மாக்களினுடைய விளைவுகள் விளைந்து கொண்டே இருக்கின்றன. அதனாலதான் ரொம்ப சுஃப்டா எது என்ன உணர்ச்சி வந்திருக்கு, என்ன மாதிரியான எண்ண சூழல் இருக்கும் அப்படின்னு எல்லாம் அலசவும் கூடாது, அந்த அளவுக்கு விட்டு வைக்கவும் கூடாது. மென்மையாக குழந்தைத்தன்மையுடன், குழந்தைங்கள்லாம் நீங்கள் குழந்தைங்கிட்ட கதை சொல்லி குழந்தைங்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா தெரியும், அப்படியே லைட்டாக வாழ்ந்துட்டு இருக்குன்னு தெரியும். வார்த்தைக்குள்ள கனமான அர்த்தம் இல்லை, வார்த்தை முழுமையாக அர்த்தம் கொண்டதாகவே அவைகள் பேசுவதில்லை. இதெல்லாம் சூக்ஷமோ நல்ல காதல் வழிபட்டிருக்கும் போது இந்த ஒரே உளறல் இருக்கும், காதல் ஒன்றும் காதலையும் ரெண்டு பேரும் பெணாத்திக்கிட்டு இருப்பாங்க, ஒன்றுத்துலேயும் அர்த்தம் இருக்காது. ஜஸ்ட் பீயிங் டுகெதர்லேயே அவங்களுக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும். அது வந்து மோக வயப்பட்டது, உடல் வயப்பட்டது. அதனால் அவளை பார்த்து அவன் ஒரே இதுவாவான், சூக்கி போவான், அவனை பார்த்து அவன் சூக்கி போவான், அந்த மாதிரி கிடையாது. இதில் உள்ள வந்து எந்த ஒரு மாடிஃபிகேஷன் இல்லாத, திரிபடையாத தூங்கி இல்லைங்க, தீவிரமாகவும் தனிமை காட்பட்டு யோசனை மயமாகவும் உணர்ச்சி மயமாகவும் இல்லைங்க. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸும் இல்லை, இருக்கும். அங்கே வந்து விளக்கிக்க கூடாது நம்மளுக்கு நம்மளே, இப்போ 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 இதுதான் சகஜ சமாதியோ, பேரே வேண்டாம்ப்பா, பேரே வேண்டாம்ப்பா. அதாவது எடுத்த எடுப்பில் இருக்கு, எடுத்த எடுப்பில் இருக்கு, மேலோடு இருக்கு, இம்மிடியட்டாக ஆனந்தமயமானதுங்க. அனுபவிக்கணும், நிறைய ப்ராக்டிக்கல்ஸுக்கு ஆட்படுவோம். நீங்களும் கேள்விகளை எல்லாம் அனுப்புங்கோ, கேளுங்கோ, இப்போவே கேளுங்கோ, கேமராவில் வாங்கோ, முடிஞ்ச வரைக்கும் கேமராவில் வாங்கும். இந்த விஷயத்தில் மாத்திரம் தயவு செஞ்சு சந்தேகமே விட்டு வைக்காதீங்க. ஒரு காதலன் வந்து காதலி வாயால் என்ன லவ் பண்ணுறியா இல்லையா சொல்லிடு, வார்த்தை வேணும்னு தவிப்பான், அதே போல் அவளும் தவிப்பா. இது அந்த மாதிரி வார்த்தை மாத்திரம் இல்லை, இது வந்து பொருளே. இதில் வந்து சந்தேகமோ குழப்பமோ இருக்கக்கூடாது. ஏன்னா நாமே, நாம் தான் அனைத்தினுடைய ஆதாரம், அனைத்தினுடைய ஆதாரம். இந்த உடம்பு மாத்திரம் இல்லை, உடம்புன்னு ஒவ்வொரு இப்போ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு இதை போட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா. அது ஸோ அப்பேற்பட்ட ஒரு சகஜ இருப்பு, உடனடியான இருப்பு, மேலோட்டமான இருப்பு, நெகிழ்வான இருப்பு, அன்புமயமான இருப்பு, அதை நெருங்க எண்ணங்கள் நெருங்காது, எண்ணங்கள் உற்பத்தி ஆகாது, உணர்ச்சிகள் உற்பத்தி ஆகாது, உடல் உணர்ச்சிகளாக உற்பத்தி ஆகாது, எந்த விதமான பெயர் உணர்ச்சிகளாக, கவிதைகள் எழுதப்படுகிற வார்த்தைகளாக அவைகள்லாம் உற்பத்தி ஆகாது. உணர்ச்சிகள் ஆனந்தமோ ஆனந்தம், மௌனம் மௌனம் நன்றாக தெளிவுற காட்டும். தூங்கி இருக்க மாட்டோம், தூங்கி இருக்கலாம் மாட்டோம், சிந்திச்சுக்கிட்டு இருக்கவே மாட்டோம். பொருளை பத்தியோ, பணத்தை பத்தியோ, உறவை பத்தியோ, அதை பத்தியோ, இதை பத்தியோ ஆனந்தம்.